வாழ்க வளமுடன். நான் வந்து தக்காளி பிரியாணி செய்ய போகிறேங்க. ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க, மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, புதினா வந்து நான் ஒரு கைப்பொடி அளவுக்கு, தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு இலை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன், பெரிய தக்காளிங்க, மூணு பெஸ் இருக்கும், நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸுக்கு. இந்த நான் வந்து புழுங்கலரிசியில் செய்கிறேங்க. நான் முன்னாடி வந்து கலைஞ்சி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன், அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ குக்கர் காஞ்சிச்சு, இப்போ ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் போடுறேன், நல்லா பொரியுதுங்க. இப்போ வந்து பட்டை கிராம்பு இலை எல்லாம் போட்டுக்கலாம், நல்லா பொரியுதுங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது எங்கேயோ போய் வந்தோன்னா நம்ம இதுமாரி செஞ்சிடலாங்க. குக்கரில் ஒரு மூணு விசில் தான் போடணும். இதே வந்து பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நீங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது இந்த பச்சை மிளகாய் நல்லா உரைக்குங்க, அதனால் நான் மூணு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் நெய் வேணாலும் போட்டுக்கோங்க, நான் நெய் போடல, எண்ணெய் மட்டும் தான் போட்டுருக்கேன். இதில் வந்து ரெண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதங்குங்க. இப்போ வந்து தக்காளியும் புதினாவும் போட்டுடலாம். ஒரு கிளாஸு புடுங்கல் அரிசிங்க, ரெண்டு கிளாஸு தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கணும். இந்த தக்காளி வந்து நல்லா குழையணுங்க. ஒரு கா ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதில் வந்து அரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வேணா போட்டுக்கோங்க, இதுமாதிரி வேண்டாம். நம்ம தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. வந்து இந்த சாதத்துக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் பயன்படுத்துகிறேன், நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ லஞ்சுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு இது நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த ரைஸு இது ஒரு உருளைக்கிழங்கு அது மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஒரு நல்லா முட்டை ஆம்லெட்டு அது மாதிரிலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பசங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன். ஒரு 20 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சாப்பாடுங்க இது தக்காளி பிரியாணி. ஒரு குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ எங்கே டூர் போய் வரோம்னு வச்சுங்க, நம்ம டயர்டாக இருக்கும். இதுமாதிரி ரெண்டு தக்காளி அரிஞ்சு போட்டுட்டு ரைஸை போட்டு மூடி வச்சிட்டோம்னு வச்சுங்க, ஒரு 3 விசில் சரியாக போச்சு, கடை கடன் வேலை ஆகிடும். இப்போ கொதி வர வரைக்கும் மூடி போட்டுருவோம். நம்ம கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ ரைஸ் போட்டுருங்க.
கொஞ்சம் ரைஸ் போட்டு நம்ம வெயிட் போட்டு வச்சிடலாங்க. ஒரு நான் என் குக்கருக்கு வந்து நான் மூணு விஷயம் இல்லைங்க, உங்கள் அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு நாலு விசில் வச்சுருக்கேங்க, நாலு விசில் நல்லா வச்சு இப்போ குக்கர் ஆறுச்சுலாம் நம்ம பார்க்கலாம். அந்த ஆறிடுச்சுங்க, இப்போ குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க சாதம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், குழையாமல். இப்போ வந்து சாதம் நல்லா குழையாமல் நல்லா இருக்கு பாருங்கள். நான் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணிங்க, அந்த பாருங்கள் அடியெலாம் ஒன்றுமே குடிக்கல பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி பிரியாணி, நல்லா ஸ்மெல்லு வந்து சூப்பராக தூக்குதுங்க. இப்போ வந்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கோட ஒரு ரைத்தா, ஒரு ஊறுக்காய் வச்சுருக்கேன் நெல்லிக்காய் ஊறுக்காய். இப்போ வந்து சாதத்தை வச்சிடலாம். இது மேலே வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த தக்காளி பிரியாணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.